ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பாப்பாவோட நேம் அரைவல் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ பாப்பாவுக்கு என்ன நேம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. யார் கேட்டால்? நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால வந்து நாங்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோம். பிஃபோர் பேபி ஷவர் முன்னாடி வந்து கேர்ள்னா இந்த நேமு, பாய்னா இந்த நேம் டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ கேர்ளுங்கிறதுனால கேர்ள்ன்றதுனால பாப்பாவோட பேர் வந்து நாலு எழுத்துல, நாலே நாலு எழுத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சந்திர சந்திர வந்து நேம் வந்து இப்படிதான் இருக்கணும், இவ்வளோ நாலே நாலு எழுத்து தான் இருக்கணும், ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும், கூப்பிடறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கேற்ற போல வந்து ஒரு பேரை செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. கரெக்டா இது வந்து கேர்ள் பேபின்றதுனால அந்த நேம் கரெக்டா சூட் ஆயிடுச்சு. சோ பாப்பாவோட நேம் பாத்தீங்கன்னா, பாப்பா பேர் சொல்லுங்க, உங்க பேர். பாப்பா பேர் சொல்லுங்க. என் பேர் அன்வி. ஹலோ, நல்ல பேர் பாப்பா, அழக்கூடாது பாப்பா, சிரிக்கணும் பாப்பா. மை நேம் இஸ் அன்வி. அன்வி, அன்வி, ANVI, அன்வி. அன்வி இந்தியன், ஆன்விங்கிறது ஆஸ்திரேலியன். ஆன்வி, இங்க நிறைய பேர் அன்வின்னு சொன்னானே ஆன்வியா அப்படினு கேட்பாங்க. பேரோட மீனிங் என்ன? பேரோட மீனிங் பாத்தீங்கன்னா, நாதிரா சந்திரசேகர் அவங்களோட பொண்ணு. எப்படி எல்லாம் கதை கட்டுறாரு பாருங்க. அப்படிலாம் இல்ல, அதுக்கு நிறைய மீனிங் இருக்கா, நான் கூட இன்னும் சர்ச் பண்ணி பாக்கல. பெருசா கிராண்டா ஃபங்க்ஷன் வைக்கலாம் நினைச்சோம், வைக்கலாம் நினைச்சோம், வைக்கல. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இங்க உள்ளவங்க எல்லாருக்கும் வந்து நாங்க ஹாஸ்பிட்டல் இருந்து வெளில எடுத்துட்டு வரப்ப நாங்கள் சொல்லிட்டோம். ப்ராப்பரா வந்து நாங்க நேம் ரிவீலிங் ஃபங்க்ஷன் வச்சு ஐயர் கூப்பிட்டு பூஜை பண்ணி அதனா வேலைக்கு ஆகாது. வீடு வந்து என்னது, வீடுக்கே நாங்க ப்ராப்பரா கிரக பிரதேசம் எதுவும் பண்ணல, வீட்டுக்குள்ள ரெண்டு ஜாமான் எடுத்துட்டு உள்ள வந்துட்டோம். ஆக்சுவலி பாப்பாக்கு பண்ணலாம் தானே நினைச்சோம், பட் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படி பண்ணலாம், எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சு நேம் ரிவீல் பண்ணலாம் நினைச்சோம். ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. சோ அதனால வந்து ஒரு நாலு பேரை கூப்பிட்டு மட்டும் பண்ண முடியாது, ஒரு பெரிய ஃபங்க்ஷனா பண்ணணும். அதனால வந்து நம்ம இப்பத்திக்கு பண்ண முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. சோ அதனால வந்து பேரை நாங்க ரிவீல் பண்றோம். இப்போ ரிவீல் பண்ணிட்டோம். பாப்பா பேர் சொல்லுங்க. பாப்பாவோட பேரு அன்வி. அன்வி சொல்லுங்க. அன்வி. சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து இந்த மாதிரி அன்வின்னு சொல்லிட்டு பேரு இந்த இதுல வந்து பிரிண்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது கரெக்டாக நான் சந்துரு பாப்பா வந்து மூணு பேருமே வந்து கரெக்டாக போட்டிருக்கலாம். எங்களுக்கு வந்து டிஷர்ட்டில் மம் அண்ட் டேடு, என் டிஷர்ட்டில் மம்முன்னு இருக்கும், அவர் டிஷர்ட்டில் டேடுன்னு இருக்கும். பாப்பாவுக்கு வந்து இந்த அன்மீன் போட்டது வந்து அப்படியே பேர் ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு வரலான்னு நினச்சோம். பட் நார்மல் டெலிவரியாக இருந்தால் அப்போவே அது முடிஞ்சிருக்கும், பட் சிசேரியனாக இருக்கிறதால என்ன பண்ணிட்டோன்னா பாப்பாவுக்கு மட்டும் அங்கேயே வச்சு ஃபோட்டோஷூட் மாதிரி சின்னதாக ஃபோட்டோ எடுத்துட்டு கையை காணும், கையை கூட தெரியே. ஐயோ, தலையில விட்டலாம் நானு. ஐயோ, கரெக்டா தான் போட்டிருக்கேன். தலைக்குள்ள விட்டனா? உங்க அப்பாக்கு போட கூட தெரியல இது ட்ரெஸ். ட்ரெஸ் எவ்வளவு போட தெரியல பாப்பா. அம்மாடி குட்டி, அம்மாடி குட்டி, ஆடா ஆடா. வர துணி போட்டா போதும், எப்படி வேணாலும் போட்டா போதும். அது இருக்கிற சுச்சுவேஷனுக்கு துணியை முதல்ல கொடுங்கடா. ரொம்ப நடுக்குது பாப்பாக்கு, நடுக்குது பாப்பாக்கு, கொஞ்ச நேரம் ஆகட்டும். அப்புறமே போட்டுரு புது
அதெல்லாம் திறக்கிறது இல்லை, அப்படியே தான் போடுறது. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான், ட்ரெஸ் வந்துச்சு உங்களுக்கு. இப்போ ரொம்ப குளிராது, குளிராது உங்களுக்கு இனிமேல். ஒரு ட்ரெஸ் போடுற வரைக்கும் எந்திரிச்சு நிக்கிற உக்காடுற எனக்குதான் தெரியும். சரிமா சரிமா, டேய் ஒடுங்கடா 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 ஒடுங்கடா, முடிஞ்சிச்சுடா முடிஞ்சிச்சுடா. ஷோல்டர் கிட்ட ஒழுங்கு பண்ணு, ஓட 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 கொஞ்சம் கொஞ்சம் ஹெட்பேண்ட் பெருசா இருக்கு. தெரியுது அன்வி, மை நேம் இஸ் அன்வி. அப்படி இங்கேயா? சைடா சைடா, உங்கெல்லாம் ஊர்லேயே பெரிய தலைன்னாங்க. சைடா, உங்கெல்லாம் ஊர்லேயே பெரிய தலைன்னு சொன்னாங்க. என்ன தலையில நிக்க மாட்டேங்குது? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாராருன்னா, டியூரிங் பிரெக்னன்சி வந்து நாதிராவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ண எல்லாருக்கும் வந்து நன்றி. அதே மாதிரி பாப்பாவுக்கும் விஷ் பண்ண எல்லாருக்கும் நன்றி. பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், அப்புறம் வந்து பெரிய பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பிளெஸிங்ஸ் வேணும், வேற ஒன்றும் கிடையாது. ஆமா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா January 1st, ஸோ பாப்பாவுக்கு வந்து இன்னையோட 1 month கம்ப்ளீட் ஆகுது. டக்குன்னு போயிடுச்சு, இப்பதான் வந்து குழந்தை பிறந்த மாதிரி இருக்கு, ஆனா டக்குன்னு அதுக்குள்ள வந்து 1 month ஆயிடுச்சு. அதே லாஸ்டா இந்த கேமராவில் நாங்க எடுத்த வீடியோ எதுன்னா, நாதிரா வந்து கன்சீவ் ஆயிருக்கா, நாங்க வந்து வீடு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து பாப்பா கையில வச்சுட்டு ஒரு வீடியோ எடுக்கிறோம். ஆமா கரெக்டா, லாஸ்ட் ஜனவரியில பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாப்பா இல்ல, அப்பதான் வந்து பாப்பா இல்லையா, பாப்பா இல்ல, பாப்பா இல்ல, அப்போ தூங்கி விட்டானுங்க, தூங்கிட்டான். இந்த பையன் ரொம்ப சமத்தான பையனா இருக்கான். ஆமா, இந்த மாதிரி இன்னும் ரெண்டு வேணுமா, ஆர்டர் பண்ணிருக்காரு தந்துரு. பாப்பா கிட்ட கேக்குறாரு, உன்னோட ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா இருந்தா, உனக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கிட்ட கேக்குறாரு. திரும்ப உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அன்வி. அன்வி சம கியூட். அன்வி வந்த பிறகு நிறைய வீட்டுல சேஞ்சஸ் ஆயிடுச்சு, தூங்கிட்டா. சோ என்கிட்ட இருக்கிறத விட அப்பா கிட்ட தான் ரொம்ப அதிகமா இருக்கா, ரொம்ப செல்லம் அப்பா செல்லம். அடி பின்னி எடுத்துறோம். மாமா பாருங்க, நாங்க 3 தடவை அன்வின்னு சொல்ல போறோம். இது வரைக்கும் சொல்லல. நான் இல்ல, அப்படி இல்ல, நான் 1 தடவை, நாதிரா 1 தடவை, நீ 1 தடவை சொல்லுங்க. என்னடா இது? அன்வி அன்வி. அது கத்தி சொல்லுவா, காது வலிக்கு பாப்பாக்கு. நீங்களா சொல்லிருங்க அன்வீனு. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய். சோ இன்னொரு விஷயம் நாதிரா சொல்ல மறந்துட்டா, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் நல்லா நல்லா இந்த இயர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப சூப்பரா போகணும். லாஸ்ட் இயர் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த இயரும் வந்து ரொம்ப நல்லா போகும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்.